வணக்கங்க, வெல்கம் டு ஜே பி ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம விற்பனைக்குள்ள இடங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். நாங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோஸ் பார்க்கணும்னா எங்கள் சேனலுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்கள். மாவட்ட வேறைய விற்பனைக்குள்ள இடங்கள் இருக்குது. வாங்க, இப்போ நம்ம விற்பனைக்குள்ள இடங்களை பார்ப்போம். வணக்கங்க, நான் எம்கேஎஸ் மூர்த்தி பேசுகிறேன். இந்த ஃபார்ம் வந்து விற்பனைக்கு இருக்குது. 16 ஏக்கர் இருக்குது. 12 ஏக்கரில் தென்னந்தோப்பு இருக்குது. நான் மீதி இருக்குது நெல் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். சோலார் இருக்குது. 7.5 HP ஃப்ரீ கரண்ட் இருக்குது. மாட்டுப்பண்ணை இருக்குது. மாட்டுக்கு தேவையான எல்லா உபகரணமும் இருக்குது. ஆட்டுப்பண்ணைக்கு தேவையான ஷெட்டும் இருக்குது. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது. மாடு வெட்டுற புல் வெட்டுற மிஷினு எல்லாமே வசதியும் எல்லா வசதியுமே இருக்குது. ஒரு மரணிக்கு என்ன தேவையோ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்னவோ அதே இருக்குது. அதேமாதிரி தோப்பு ஃபுல்லாக இரிகேஷன் ஃபுல்லாகவே ட்ரிப்பிங் சிஸ்டம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான். ஒரு 7 HP ஃப்ரீ கரண்ட்டு, ஒரு 5.5 HP சோலார் இருக்குது. அதுவும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான். ஸ்ட்ரீட் லைட்லாம் சோலாரு, கேமரா ஆஃபீஸ் இது உள்ள கேமரா இருக்குது. இந்த வயல் வந்து கரெக்டாக கும்பகோணத்துலேருந்து 13 கிலோமீட்டர் இருக்குது. நாச்சியார் கோயிலேருந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. கும்பகோணம் மாவட்டம், இது தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் இருக்குது. தாலுக்கால் வருது இது. இந்த ஷெட்டு நீங்கள் பார்க்குற ஷெட்டு வந்து டெய்ரி ஃபார்ம்க்காக உள்ளது. 18 மாடு 18 மாடு கட்டலாம். 18 கண்ணுக்குட்டிக்கு தனியாக இடம் இருக்குது. இதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மேலே வெயில் காலத்தில் ஸ்ப்ரிங்க்ளர், ஃபேனு, புல் வெட்டுற மிஷினு, பால் கறக்கிறதுக்கு மிஷினு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் கம்ப்ரஸரோடு இருக்குது. எல்லாமே இதை வந்து இனி எதுவும் தேவையில்லை. எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான். அட்வான்ஸ் டெக்னாலஜி ப்ளஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே பெரிய பெரிய டாக்டர் கன்சல்ட் பண்ணி லேஅவுட் பண்ணது தான். இதிலேயே பஞ்சகவியம் தயாரிக்கலாம். எல்லா வசதியுமே இருக்குது. நைட் நேரத்தில் தனியாகவே இது பண்ணிவிட்டு கோமையம் பிடிச்சி இதில் பஞ்சகவியம் தயாரித்து நம்ம வந்து இதுக்கு பம்ப் பண்ணுற மாதிரி எல்லா சிஸ்டமும் வச்சுருக்குறோம். இது வந்து டிராக்டர் கடை வந்து ஷெட்டு கிடையாது. இது வந்து ஆட்டுக்காக உள்ள பரநாடு. மேலே பரணை அனுப்பிச்சோம்னா மேலே ஆடு ஒவ்வொரு ஷெட்லேயுமே 20 ஆடு வளர்க்கலாம். அதுக்காக 60 ஆடு வளர்க்குற மாதிரி அது கேமரா ரூம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆளுங்க தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்குது. ஃபேமிலியில் தங்குற அளவுக்கு எல்லா வசதியும் இருக்குது. தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. தனித்தனி இபி கனெக்ஷன் வாங்கியிருக்கோம். இந்த ஷெட்டுக்கு தனி இபி கனெக்ஷன், மாட்டுக்கொடைய தனி இபி கனெக்ஷன். அங்கிட்ட ஒரு வீடு இருக்குது, அவங்களுக்கு தவி எனக்கு ரெண்டு ஃபேமிலி தங்கி இந்த வயலை பொருளாக பார்த்துக்கிற அளவுக்கு வசதிகளோடு இருக்குது. டிராக்டர் வந்து 4-wheel drive லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி. 4-wheel drive 47 HP 50 HP ஈக்குவல் 47 HP. அதோடய அட்டாச்மெண்ட் எல்லாமே அப்படியே இருக்குது. ரொட்டவேட்டரு இதெல்லாமே புலவ மிஷின் எல்லாமே இருக்குது அப்படியே. இந்த மரம் வந்து மொத்தம் 650 தென்னை மரம் இருக்குது. இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. இதில் வந்து ரோடு ஓரம் பூரா செவ்வாலனியும், உள்ளே பார்த்தீங்கன்னா பச்சை இளநியும் இருக்கும். இப்போ தான் காய்ப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான். ஃபுல்லாக 100% உரம் பூரா ஆர்கானிக் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடியெலாம் பார்த்தீங்கன்னா இதை பறித்து உள்ளே போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் உரத்துக்கு அவ்வளோ தான். இதை ஃபுல்லாக பறித்து உள்ளே போட்டுட்டு பண்ணுறோம். உள்ளே ஆர்கானிக் போட்டுடுவோம். ஃபுல்லாகவே எல்லாமே இயற்கை உரம் தான் போட்டுட்ருக்கோம்.
நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டு சைடும் ஆறடி விட்டு நீட்டாக தேக்கு மரம் போட்டுருங்க. அது 4 வருஷத்து தேக்கு. தேக்கு வந்து சுற்றி வேலி இருக்கும். வேலியில் போட்டு ஒரு ஆள் நடந்து போய் கைவண்டி போகிற அளவுக்கு நடந்து ஃபுல்லாக வயல் வரைக்கும் போகலாம். நிறைய மீன் தொட்டியும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. மீன் குழம்பு இருக்குது, வாய்க்கால் இருக்குது. தண்ணி வசதிக்கு பிரச்சனையே இல்லை. இந்த இடம் நல்லா தண்ணி வசதியான பூமி. இது வந்து சார் கூணு ஒன்று சொல்லி சேப்பு நிற வண்டு வந்து மரத்தை வந்து ஓட்டை போட்டு முட்டை விட்டுரும். அது வந்து புழுவாகி நம்ம வந்து மரத்தை சாப்பிட்ருவோம். அதை பிடிக்கிறதுக்காண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த நம்ம அந்த பெட்டியை வந்து அங்கங்கே டப்பாவை கட்டி அதிலேருந்து கஞ்சி தண்ணியும் ஊற்றுறோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் மாத்திரை, அது மாத்திரை இதில் சொல்லியிருக்கோம். இது வந்து இந்த மாத்திரையுடைய வாடகை வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த மாத்திரை வந்து வாடகை வந்து இழுக்கும். அது உள்ளே கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இந்த வாடகை வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது இங்கேருந்து வந்து இதில் மோதும் மரம் மாதிரி நினச்சிட்டு இந்த பொந்து வழியாக வந்து உள்ளே உழுந்துடும் சார். உள்ளே உழுந்தாக்க பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து எலும்பியாக வர முடியாது, அது உள்ளேயும் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு. பின்னாடி பார்க்கறது வாட்டர் ஆப்பிள், இது மாதிரி 4 மரம் வச்சுருக்குறோம். ட்ரையல் தான் பார்த்தோம். இது மலை சைடு ஊட்டி சைடு தான் விளையுங்குவாங்க. ட்ரையல் பார்த்துருக்கோம், நல்லா வருது, நல்லா காய்ப்பும் இருக்கும். ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்ங்கிறது நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். வாட்டர் ஆப்பிள்னு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நுங்கு மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு மரங்கள் உள்ள ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல்லாகவே. இதுக்கு அப்படித்த இது ஃபுல்லாகவே இல்லை, மரங்களாக கொண்டு வந்துட்டோம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து நெல், சோலார் சிஸ்டம். அங்கே உள்ள 7.5 ஃபீட் தண்ணி இங்கே வர மாதிரி அண்டர்க்ரவுண்ட் பைப் வச்சுருக்குறோம். இங்கே உள்ள சோலார் தண்ணி பத்தலைன்னா இந்த தண்ணி கொண்டு போய் அங்கே வைக்கிற மாதிரி ஒரு 5 HP சோலார் பம்ப் இங்கே வச்சுருக்கோம். இதை நீங்கள் அந்த வயலுக்கு கொண்டு போகலாம். அங்கே உள்ள தண்ணி இங்கேயும் வரலாம். 2.5 நேரத்தில் 650 தென்னை மரத்துக்கு தண்ணி பாயிற மாதிரியும், தேக்குக்கு தண்ணி பாயிற மாதிரியும் ட்ராயிங் போட்டு கொடுத்து ட்ரிப்பிங் சிஸ்டம் பக்கா பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறோம். தண்ணி பாய்ச்சலும் தண்ணிக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு இடம் இது. 70 அடியிலேயே தண்ணி கிடச்சிட்டே இருக்குது. இது வரைக்கும் 6 வருஷமாக இருக்கிறோம், தண்ணி குறையவே இல்லை. ஃபுல்லாக கம்ப்ளீட் இது ஃபுல்லாக ட்ரிப்பிங் சிஸ்டம் தான். ஈவன் நெல் வயல் கூட அடியில் தான் தண்ணி பாய்ச்சிக்க முடிஞ்சு, வாய்க்கால் பாசனமே கிடையாது. எல்லாமே பைப்பிங் சிஸ்டம், வால் சிஸ்டம் தான் எல்லாமே. நீங்கள் பார்த்துட்டு வந்து சோலார் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேனல் போர்டு வந்து வெயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம், டிகிரிக்கு தகுந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஏன்னா மற்றவங்களாம் நம்ம ஒரே டிகிரி வச்சுருப்பாங்க, வெயில் அவ்வளோப்படாது. இப்போ காலையில் மார்னிங் நாங்கள் திருப்பிக்கலாம், மத்தியானம் நேரம் வச்சுக்கலாம், ஈவினிங் டைத்தில் இப்படி திருப்பிக்கலாம். அதனால் உங்களுக்கு 6:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து தண்ணி 5 GPயில் தண்ணி கிடச்சிட்டே இருக்கும். இந்த பைப் லைன் வந்து அண்டர்க்ரவுண்ட்லேயே நெல்லுக்கும் பாய்ச்சிக்கலாம். தேவைப்பட்டால் மாட்டுக்கூட்டாய் தேவையான தென்னை மரத்து கூட சப்போஸ் EB ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த தண்ணி இங்கே பாய்க்கிற மாதிரி இன்டர்லாக் சிஸ்டம் வச்சுருக்கிறோம், பைபாஸ் இல்லாமல் வச்சுருக்கிறோம். இந்த சோலார் பம்பு அங்கே போயிடும், அந்த தண்ணி இங்கே வந்துடும். அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணிக்கிறோம். இது வந்து டில்ட்டிங் மெத்தடு. இருபத்தோரு பேனலில் 5.5 கிலோவாட் தேவைன்னா ஃபுல் சிஸ்டம் போட்டுருக்கோம். இது டோட்டலாகவே 4.5 ஏக்கரு ஃபுல்லாக நெல்லுக்காகவே தனியாக வச்சுருக்கோம். ஏன்னா மாட்டு பண்ண இருக்கிறவங்களுக்கு நெல் தேவைனால நெல் வைக்கல் வேணுங்கிற நெல் வச்சுருக்கிறோம். இந்த ரோடு ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் போகலாம், லாஸ்ட் வரைக்கும் போகலாம். டிராக்டர் போயிட்டு வரும் லாஸ்ட் வரைக்கும். இந்த மிஷினே போவோம், நெல் வெட்டுற மிஷினே போயிட்டு டிராக்டர் ரோடு வந்து மாறியே லாஸ்ட் வரைக்கும் போகலாம். அந்தளவுக்கு ரோடு வந்து காம்பாக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ரோடு ஃபுல்லாக ஓரம் பூரா மரம் வச்சுருக்கிறோம். ரோடு இருக்குது, சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கிறோம். நம்ம வயலுக்குள்ளே யாரும் உள்ளேயும் வர முடியாது, வெளியே வர முடியாது. கேமரா சிஸ்டம் கம்ப்ளீட்டாக இருக்குது. அங்கேயும் தண்ணி பாய்ச்சது வால்வு, அங்கே வால்வு பைப் லைன் அங்கங்கே தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட் கம்பெனி தனி பைப் லைன் வச்சுருக்கோம்.
கனிக்காக ஒரு ஸ்டாக் வச்சிருக்கோம். ஒரு 20 30 மரம் இருக்குது. எமர்ஜென்சி இன்ன கேஸ்ல ஏதாவது மரம் சாஞ்சி போச்சு, ஏதாவது புழு பண்டு அடிச்சிருச்சுன்னா இதுல இருந்து ஒரு மரத்தை வெட்டி எடுத்து போய் நடுவில் நட்டுக்கலாம். இது ஒரு தனியாக இந்த சைஸ் மரம் வாங்கினா 1000 ரூபா வருது ஆந்திராலேருந்து வரத்துக்கு. அதனால் நாங்கள் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நான் இங்கேயே வளர்த்துட்ருவோம். எமர்ஜென்சியில் இங்கேயே நாங்கள் எடுத்துப்போய் அங்கே நட்டுருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தோட்டத்தில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், இதை வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜினு. இது இந்த வயலில் இந்த கேட் ரெண்டு எல்லா கேட்டையும் மூடிட்டால் இங்கேருந்து நம்ம எந்த பொருளும் வெளியில் போய் தேட வேண்டியதில்லை. எந்த ஒரு பொருளும் இங்கேருந்து வெளியிலையும் போக வேண்டியதில்லை. டிராக்டரு ட்ரெய்லரு தேவையான மாட்டுக்கு தீவனம் மாட்டு புல் பால் கறக்கிற மிஷினு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேனு எல்லாம் கரண்ட்டு இல்லைன்னா கூட தேவையான எல்லா வசதியும் இருக்குது. பம்பிங் சிஸ்டம் சப்போஸ் ஜென்ரேட்டர் இல்லைன்னா ஜென்ரேட்டர் வசதி கூட உள்ளே இருக்குது. எல்லா வசதியும் வச்சுருக்கோம். ட்ரைமிங் பம்ப் வச்சுருக்குறோம். கம்ப்ரஸர் எல்லா வசதியுமே இருக்குது மாட்டு தேவைக்கு. நம்ம வெளியில் போய் எந்த ஒரு பொருளும் நம்ம யார்ட்டு கேட்க வேண்டிய எனக்கு வயலுக்கு டிராக்டர் கொடுங்க, டெய்லர் கொடுங்க, குழவு கொடுங்க எல்லா வசதியும். இப்போ லேட்டஸ்ட்டாக சின்ன டிராக்டர் கூட வாங்கியிருக்கோம். 5 HP டிராக்டர் கூட வாங்கியிருக்கோம். மாட்டுக்கு பண்ணைக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்குது. ஆட்டு பண்ணைக்கு தேவையான எல்லா வசதியுமே இருக்குது. என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய பண்ணையை போய் பார்த்ததில் அதுலேருந்து கற்றுக்கிட்டதில் நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பண்ணையை. இந்த டிராக்டர் வந்து லேட்டஸ்ட்டு உட்காந்தே ஓட்டுற மாதிரி உள்ள டிராக்டர் அது. கிர்லோஸ்கரில் போட்டிருக்கேன் அந்த டிராக்டர். இந்த டிராக்டர் வந்து லேட்டஸ்ட்டு உட்காந்தே ஓட்டலாம். டிரைவிங் வந்து நம்ம கார் மாதிரியே உட்காந்து ஓட்டுற மாதிரி உள்ள சிஸ்டம் அது. இந்த வட்டப்பாத்தி கட்டுற தென்னமரத்துக்காக உள்ள ஸ்பெஷலாக வாங்கிட்டு வேண்டியது. கண்டுபிடி வந்து 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் இதில் விட்டுருவோம். அதுக்கப்புறம் பால் கொடுக்குற தயத்தை மட்டும் இங்கே விட்டுருவோம். எல்லாம் மிஷின் கரவை தான், கையில் தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் லேபரை குறைச்சி கம்மியாக லேபரை வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஃபேனு லைட்டிங்கு எல்லாம் ஒரு 2 பேர் இருந்தால் விவசாயம் பண்ணலாம் பண்ணிடலாம். நல்லா பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு வந்து ரோடு வந்து போய் ஜாயின் பண்ணி நள்ளிரல் ரோட்டில் ஜாயின் ஆகிடும். அதாவது கும்போணத்து நள்ளிரல் ரோடு. அதுக்கப்புறம் பார்க்குற ரோடு வந்து திருவாட்டு குடவசல் ரோடு. நீங்கள் வந்து அந்த ரோடு வந்து குழந்தை. இந்த ரோடு வந்து 2 வயலும் கேட்டாது. அது காரைக்கால் போர்ட்லேருந்து 1 நாளைக்கு 600 லாரி போகிறதுனால 4 வேலையானு மாற்ற போகிறாங்க. அப்ரூவல்லாம் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த ரோடு வந்து பிஸியான ரோடு. இந்த வயலுக்கு பின்னாடி இருக்கிற ரோடு வந்து 4 வேலையானு வந்துடும். இது வந்து திருவாரூர் டு கும்பகோணம் திருவாரூர் மெயின் ரோடு. மெயின் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் நம்ம உள்ளே வந்துடும் வயலுக்கு. இந்த ரோடும் மெயின் ரோடு தான். இல்லை லாரி ட்ரெய்லர் எல்லாமே போயிட்டுருக்கோம். மெயின் ரோடு அந்த சைடு பார்த்திங்கன்னா 1 நாளைக்கு 600 லாரி போகுது. ஹைவேஸ் அது நேஷனல் ஹைவேஸாக மாறப்போகுது. இந்த பண்ணையை பற்றி முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் சொல்லிட்டோம். ஏதாவது தகவல் தேவைன்னா அதில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வர நான் பேரை நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் என்னோடய இந்தியா மற்ற எந்த கண்ட்ரி போனாலும் இந்த நம்பர் எடுக்கும். நீங்கள் எப்போலாம் காண்டாக்ட் பண்ணலாம் பேசுங்க. இதை வந்து வாங்குகிற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் பேசினா போதும். சும்மா வேறு இது பண்ணிடல. வாங்குகிற பார்ட்டியாக இருந்தால் இந்த ரேட்டு எல்லாமே அதிகம் இருக்குது. இந்த ரேட்டு உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்தாலும் பேசுங்க. இதுக்கு ஃபுல்லி லம்சம் தான். ஏன்னா வயலானங்க கொடுக்கல, ஒரு ஃபார்ம் ஹவுஸாக கொடுக்குறோம். அதனால் இந்த வயல் தான் இந்த ரேட்டு. இந்த ரேட்டுக்கு கட்டுப்படியாகிறவங்க பேசுனா போதும். இதே போல் உங்களிடம் விற்பனைக்கு இருந்தாலும் எங்கள் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுடைய ஃபோன் நம்பர் 8012191919. ஏற்கனவே ஓட்ட வீடியோஸ் பார்க்கணும்னா எங்கள் சேனலுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்கள். மாவட்ட வேறைய விற்பனைக்குள்ள இடங்கள் இருக்குங்க. வணக்கங்க. KL ஜெயபிரகாஷ்.